ஹலோ விவாஸ் மிராக்கல் டிவி நேயர்களுக்கு என்னுடைய அன்பான வணக்கம். இன்னைக்கு நம்ம திருவாமத்தூர் அப்படிங்கிற கோவிலோட பார்ட் டூ வீடியோவில் இருக்கோம். பார்ட் ஒன் வீடியோவில் ஏற்கனவே ஒரு சூப்பரான சிறப்பம்சத்தை பற்றி நம்ம பார்த்தோம். கோமாதாவிற்கு இறைவன் அருள் செய்து அவர்களுக்கு கொம்பு வழங்கிய கதையை நம்ம பார்த்தோம். இன்னைக்கு அதை தொடர்ந்து அந்த திருவாமத்தூர் கோவிலில் இன்னும் இருக்கக்கூடிய மற்ற தெய்வங்கள், மற்ற சிறப்பான வரலாறுகளை பற்றி தான் இன்னைக்கு நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். விழுப்புரம் மாவட்டத்தில் உள்ள விழுப்புரத்திலிருந்து 8 கிலோமீட்டர் தூரத்தில் உள்ள திருவாமத்தூர் என்ற ஊரில் அமைந்துள்ள இறைவனை பற்றி பார்க்க இருக்கிறோம். தேவார திருப்பதியங்கள் பாடப்பெற்ற நடுநாட்டு திருக்கோயில்களில் 21வது ஆலயமாக இது விளங்குகிறது. நந்தியம் பெருமானின் பூலோகத்தில் பிறந்து வளர்ந்தார். அவர் ஒருமுறை பசுக்கள் பலவற்றுடன் பம்பா நதிக்கரையில் உள்ள வன்னி வனத்திற்கு சென்றார். அங்கு சுயம்பு மூர்த்தியாக அருள்பாலித்து கொண்டிருந்த அபிராமேஸ்வரரை வணங்கி பல நாட்கள் தவம் செய்து கொம்புகளை பெற்றார். எனவே இந்த தலம் ஆமத்தூர் என்று அழைக்கப்பட்டது. திரு என்பது தெய்வத்தன்மை பொருந்திய வார்த்தை. ஆ ப்ளஸ் மாத்தூர் என்று திருவாமத்தூர் என்று வழங்கப்படலாயிற்று. இந்த ஆலயத்தை வடமொழியில் கோமாதபுரம், அதாவது கோமாதீஸ்வரம் என்றும் அழைக்கிறார்கள். சைவ சமய குரவர்களில் 3 பேர் இந்த ஆலயத்தை பற்றி திருப்பதிகங்கள் பாடியுள்ளனர். அருணகிரிநாதரும் இந்த ஆலயம் பற்றி செய்யுளும் இயற்றியுள்ளார். அதில் இந்த தலத்தை மாதை என்று குறிப்பிடுகிறார். இந்த ஆலயம் தலம், தீர்த்தம், மூர்த்தி என்ற 3 நாளும் சிறப்புகளை கொண்டதாக விளங்குகிறது. இந்த ஆலயத்தில் அருள்பாலித்து வரும் அபிராமேஸ்வரர் சுயம்பு மூர்த்தியாக எழுந்தருளியுள்ளார். மிகவும் பழமையான இத்திருத்தலமாக இது இருப்பதை நந்திய பெருமானின் தல வரலாறு மூலமாக அறிய முடிகிறது. கருவறையில் வீற்றிருக்கும் சுயம்பு லிங்கத்தின் மீது சந்திர பிறை போல பசுவின் கால் குழம்பின் சுவடு காணப்படுகிறது. சிறப்பு அம்சமாக பார்க்கப்படுகிறது. இந்த இறைவன் சற்று இடதுபுறமாக சாய்ந்த நிலையில் காணப்படுகிறார் என்பது விசேஷமானது. ஆலயத்தின் உள்ளே அஷ்டலிங்கங்கள் பிரதிஷ்டை செய்யப்பட்டுள்ளன. 8 மூர்த்திகள் அருள்பாலிக்கிறார்கள். கருவறையில் விட்டிருக்கும் சுயம்புலிங்க மூர்த்தி, ராமபுராணின் வேண்டுகோள்படி அனுமன் கொண்டு வந்த லிங்கமூர்த்தி, சகஸ்கர லிங்கம், குபேரலிங்கம், அண்ணாமலையார், காசி விஸ்வநாதர், வாயு திசையில் உள்ள வாயுலிங்கம், ஈசான மூர்த்தி ஆகிய லிங்கங்கள் பக்தர்களுக்கு அருள் செய்வதற்காகவே வீற்றிருப்பது இந்த கோயிலுடைய சிறப்பு ஆகும். அபிராமேஸ்வரர் திருக்கோயிலில் கிழக்கு நோக்கியும் சற்று வடப்புறம் தள்ளி நேராக மேற்கு நோக்கி முத்தாம்பிகை அம்மன் கோவிலும் அமைந்துள்ளது. இவர்கள் இருவரையும் வேண்டினால் நினைத்தது நிறைவேறும் என்பது பக்தர்களுடைய நம்பிக்கை. கருவறை கோஷ்டத்தின் தென்பகுதியில் தட்சிணாமூர்த்தியும் மேற்கு திசையில் லிங்கோத்பவரும் வீற்றிருக்கிறார்கள். லிங்கோத்பவரை திங்கட்கிழமை தோறும் வழிபட்டு வந்தால் நன்மைகள் பலவும் வந்து சேரும். இந்த ஆலயத்தில் திருவட்டப்பாறை என்ற ஒன்று உள்ளது. இந்த பாறையின் முன்பாக நின்று பொய் சொல்பவர்கள் தேவர்களாக இருந்தாலும் அவர்கள் மேலா துன்ப கடலில் வீழ்வார்கள் என்பது ஐதீகம். எனவே பொய் சாட்சியால் சிக்கலில் இருக்கும் வழக்குகள் பலவும் இங்கு வந்து தீர்க்கப்படுகிறது. கண்கூடாக நடக்கும் செயலாகும். இத்தல இறைவனை அகத்தியர், வசிஷ்டர், துர்வாசர், பிருகு, பராசரர், விஸ்வாமித்திரர், வியாசர் ஆகிய 7 முனிவர்கள் வழிபட்டு பேர் பெற்றுள்ளனர். அம்பிகை, விநாயக பெருமான், முருகப்பெருமான், நாரதர், ரோமசர், பிரிங்கி முனிவர், மதங்க முனிவர், பன்னிரு கதிரவர்கள், அஷ்டவசுக்கள், மகாகாலன், ராமபிரான், திருநாவுக்கரசர், திருஞான சம்பந்தர், சுந்தரமூர்த்தி சுவாமிகள், இரட்டை புலவர்கள் முதலானோரும் இந்த தல இறைவனை வழிபட்டு பலன் அடைந்துள்ளனர். முதலாம் ராஜராஜ சோழன் காலம் முதல் கிபி 1012 ஸ்ரீரங்க தேவ மகாராயர் கிபி 1584 காலம் வரை பேரரசர், சிற்றரசர் காலத்து 70க்கும் மேற்பட்ட கல்வெட்டுகள் இக்கோயிலில் காணப்படுகின்றன. திருக்கோயில் இறைவன் மீது திருநாவுக்கரசர் 2 பதிகங்களையும் திருஞான சம்பந்தர் 2 பதிகங்களையும் சுந்தரர் 1 பதிகத்தையும் பாடியுள்ளார்.
இதனால் இக்கோயில் திருநாவுக்கரசு திருஞான சம்பந்தர் காலத்திற்கு கிபி 7ஆம் நூற்றாண்டுக்கு முன்பே இருந்திருக்கிறது என்பது தெளிவாகிறது. இந்த ஆலயத்தில் பங்கின உத்திர திருவிழா 10 நாட்கள் வெகு சிறப்பாக நடைபெறும். மாறாத வெங்கூற்றை மாற்றி மலைமகளை வேறாக நில்லாத வேடமே காட்டினான். ஆறாத தீயாடி ஆமாத்தூர் அம்மானை கூறாத நாவெல்லாம் கூறாத நாக்களே என்று திருஞான சம்பந்தர் தேவார பாடல் பாடியுள்ளார். இது நடுநாட்டு தலங்களில் 21வது தலம். இங்கு மூலவர் கிழக்கு நோக்கி சுயம்பலிங்கமாக காட்சியளிக்கிறார். இங்குள்ள முத்தாம்பிகை ஆதிசங்கரர் பிரதிஷ்டை செய்துள்ளார். பொதுவாக சிவாலயங்களில் ஒரே கோயிலுக்குள் சிவனும் அம்மனும் அருள் பாலிப்பார்கள். ஆனால் இங்கு சிவன் தனி கோயிலில் கிழக்கு பார்த்தும் எதிரே அம்மன் தனி கோயிலில் மேற்கு பார்த்தும் அருள் புரிகின்றனர். அம்மனின் திருமணியில் நாகப்பாம்பின் வால் பகுதி அமைந்துள்ளது. சிவன் கோயிலுக்கும் அம்மன் கோயிலுக்கும் இடையில் ஒரு துளை உள்ளது. இதன் வழியாக அம்மனும் சிவனும் ஒருவரை ஒருவர் பார்த்து கொள்கின்றனர். திருவட்டப்பாறை என்ற சிவலிங்க மூர்த்தி இங்கு மிகவும் பெற்றது. இதன் முன் அமர்ந்து ராமனும் சுக்கிரீவனும் ராவணனை வதம் செய்வதற்கு அனுமனுடைய சான்றுடன் நட்பு உடன்படிக்கை செய்து கொண்டதாக வரலாறு கூறுகிறது. சுவாமி கோயில் ராஜகோபுரம் பிற்காலத்தில் கட்டப்பட்டது. கருவறை அகழி அமைப்பு. சிவனின் தேவார பாடல் 274வது சிவாலயங்களில் இது 232வது தேவார தலம். இங்குள்ள இறைவனும் இறைவியும் ஒரே தலத்தில் இல்லாமல் எதிரெதிரே அமர்ந்திருப்பதற்கு சில சுவாரஸ்யமான கதைகள் சொல்லப்படுவதுண்டு. அதாவது பிரிங்கி முனிவர் ஆகப்பட்டவர் தல இறைவனை மட்டுமே வழிபடக்கூடிய சிவனை மட்டுமே வழிபடக்கூடிய கொள்கை கொண்டவர். இதனை நெடுநாளாக கண்ட பார்வதி அவரை தன்னையும் சேர்த்து வணங்க வேண்டுமே என்று சிவனின் இடபாகத்தில் வந்து அமர்ந்தார். இதனை அறிந்த பிரிங்கி முனிவர் சிவனின் தலையை மட்டும் சுற்றி வந்து வண்டாக மாறி சுற்றி வந்து வழிபட்டு சென்றார். இதனால் கடும் கோபம் அடைந்த அவர் அவரை கால்கள் இல்லாமல் போக சாபம் அளித்தார் அம்பிகை. இதனை கண்டு பிரிங்கி முனிவர் மிகவும் மனம் வருத்தமுற்று சிவனை வேண்ட சிவன் ஒரு கொம்பை பரிசளித்தார் நடப்பதற்கு. இதனால் கோபமுற்ற அன்னை தனியாக கோயில் கொண்டு அருளியுள்ளதாக சுவையான வரலாறு சொல்லப்படுகிறது. பின்பு அந்த பிரிங்கி முனிவர் இந்த தலத்தில் பன்னிமரமாக மாறியுள்ளதாக கூறுவது தல சிறப்புகளில் சிறப்பான ஒரு சுவையான தகவல். இந்த கோயிலில் திருமலை தடை நீங்க முத்திரபாக்கம் கிடைக்க இங்குள்ள முத்தாம்பிகையை பிரார்த்திக்கின்றார்கள். அம்மனுக்கு பால் அபிஷேகம் செய்து பொங்கல் வைத்து படைக்கின்றனர். இந்த தலத்தினுடைய பெருமையை பார்க்க சென்றால் ராவணனை வதம் செய்த ராமன் தனது பிரம்மஹத்தி தோஷம் நீங்க இங்கு சிவனுக்கு தண்ட தீர்த்தத்தால் அபிஷேகம் செய்தார். சூரபத்மனை அழிப்பதற்காக முருகன் இங்குள்ள சிவனையும் பார்வதியும் வணங்கியுள்ளார். பார்வதி தனது சக்தி வேலை முருகனுக்கு கொடுத்து போருக்கு அனுப்பி வைத்தார். இத்தலை இறைவனை விநாயகர் முருகன் பார்வதி ராமர் சீதை லட்சுமணன் நாரதர் அகத்தியர் வசிஷ்டர் துர்வாசர் பிருகுமுனிவர் பராசரர் விஸ்வாமித்ரர் வியாசர் உரோமசர் மதங்கமுனி அஷ்டவசுக்கள் ஆகியோர் வழிபாடு செய்துள்ளனர். இத்தல இறைவனை அருணகிரிநாதர் திருப்புகழில் பாடியுள்ளார். ஈசனை மட்டுமே வழிபட்டு வந்த பிரிங்கி முனிவர் பார்வதியின் சாபத்தால் பன்னிமரமாக மாறிவிட்டார். அவரே இத்தலத்தின் தலவருட்சமாக சுவாமி அம்மா சந்நிதிக்கு இடையே அருள் பாலிக்கிறார். இந்த தலத்தில் ராமபிரான் வரும்பொழுது அதற்கு முன்பு சபரி என்ற மான்முகத்துடன் கூடிய ஒரு பெண் இருந்தால் அந்த பெண் அந்த சாபத்தை நிவர்த்தி பெறுவதற்காக பல்வேறு முனிவர்களுடன் அவள் கேட்கும் பொழுது ராமபெருமான் என்று இங்கு வருகிறாரோ அவரை பார்த்த மாத்திரத்தில் உனக்கு சாப நிவர்த்தி அடையும் என்று சொல்ல ராமன் இங்கு வந்த பிறகு அவரை பார்த்ததும் அவள் முகம் மாறி சென்றது. அவள் இன்றளவும் இந்த கோயிலுக்கு அருவமாக சென்று வழிபடுகிறாள் என்றும்
தல வரலாறு குறிப்பிடுகிறது. அவளுக்கென்று தனி சந்நிதியும் ராமருக்கென்று தனி சந்நிதியும் இங்கு வீற்றிருப்பது அதிசயமான ஒரு நிகழ்வாக பார்க்கப்படுகிறது. பித்தம் தெளிய மருந்தொன்றிருக்குது பேரின்பம் ஒன்றினுள்ளே. பித்தம் தெளிய மருந்தொன்றிருக்குது பேரின்பம் ஒன்றினுள்ளே. பித்தம் தெளிய மருந்தொன்றிருக்குது பேரின்பம் ஒன்றினுள்ளே. மற்ற மரு மருந்துகள் தின்றாலும் உள்ளுக்கு மற்ற மருந்துகள் தின்றாலும் உள்ளுக்கு மற்ற மருந்துகள் தின்றாலும் உள்ளுக்கு வல்லே 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 நாடிமை. பித்தம் தெளிய மருந்தன்றிருக்குது பேரின்பம் ஒன்றினுள்ளே. பேரின்பம் பயிரிட்டது பாம்பும் புலியும் பாடுபட்டு தேடி அப்லோட் பண்ணலாம் ஆரம்பிக்கிறாங்க. Yeah.
இடது பதம் தூக்கி ஆடும் நடராஜ நடி பணிவையே. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். மறுபடியும் ஒரு சூப்பரான திருத்தல வரலாறோடு உங்களை நான் மறுபடியும் மீட் பண்ணுறேன். அது வரைக்கும் உங்களிடமிருந்து விடைபெறுவது நான் உங்கள் ஐஸ்வர்யா. டேக் கேர், பை பை.